எபேசியர் 5:6 கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவனும் வீண் வார்த்தைகளினாலே உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வீண் வார்த்தைகள்னா என்னன்னா ஃபால்ஸ் டீச்சிங். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்களா, தனக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை மாற்றி பேசுவாங்க, ஃபால்ஸ் டீச்சிங்கை கொடுப்பாங்க, இன்றைக்கு ராங் டாக்டரின்ஸை கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது வேதத்தை உள்ளது மாதிரி நம்ம கை கொள்ளணுமா, அவ்வயதத்தில் இருக்க வசனங்களின்படி நம்ம செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோமா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம், மோசம் போகாமல் கத்தர் நம்மை பாதுகாக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும். இன்றைக்கு கத்தர் சொல்கிறார், வீண் வார்த்தைகளின் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். எதனால வீண் வார்த்தைகள் வருகிறது, வசனத்தை வசனமாய் நம்மள அறிந்து கொள்ளாததுனால வீண் வார்த்தைகள் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ராங் டாக்டரின்ஸ்க்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுங்கள், வீண் வார்த்தைகளுக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. எந்தெந்த காரியங்களை சரி பண்ணணுமோ அந்தந்த காரியங்களை சரி செய்து கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியே கீழ்ப்படுத்து ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் ஆண்டவர் எங்கேயுமே கொடுக்கல. ஆண்டவர் இதை செஞ்சா இது அப்படின்னு ஆண்டவர் எதுவுமே சொல்லலை. இருக்கிறத இருக்கிறதா படித்து, இருக்கிறத இருக்கிறத செய்து, இருக்கிறத இருக்கிறதா நடப்பித்து ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருப்போம். நம்ம ஜோம் பண்ணலாமா? ஆண்டவரே, வீண் வார்த்தைகளுக்கு நாங்கள் நேரத்தை கொடுக்காதபடிக்கு, வீண் வார்த்தைகளினாலே எங்களுடைய வாழ்க்கையை மோசமாக்கி கொள்ளாதபடிக்கு, வீண் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்மிலே நிலைத்து நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நிறைய முறை ஆண்டவரே வீண் வார்த்தைகளுக்கு அதிக நேரம் செலவு பண்ணி கொண்டு உம்முடைய உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, உம்முடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் கைவிட்டு நழுவி போகிறது உண்டு. ஆண்டவரே, இந்த நாள்ல எங்களை நாங்க மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க. எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை விட்டு விடணும்ன்றத இன்றைக்கு நீங்க எங்ககிட்ட பேசியிருக்கீங்க. அதற்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த இரவுல குடும்பத்துல சமாதானம், சந்தோஷம், சுகம், பலன் உண்டாவதாக. இந்த ஜபத்துல யாரோ ஒரு சகோதரருக்கு மூச்சு விடுகிறதற்கு, யாரோ ஒரு சகோதரருக்கு மூச்சு விடுகிறதற்கு ரொம்ப கஷ்டமா நீங்க ஃபீல் பண்றீங்க, இந்த நேரத்துல நீங்க அவரை நோக்கி பார்த்ததுனால அந்த அன்கம்ஃபர்டபிள்னஸ் இப்போ மாறி உங்களுக்கு சுவாசம் சீரா இயங்குவதை நீங்க பார்ப்பீங்க. கத்தருக்கு சாட்சிகளாய் இருங்க. ஆண்டவரே, நாங்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே மற்றவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடாதபடி உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிற உண்மையுள்ள சததியாக நீர் எங்களை வாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.